ஒரு பாப்பர்ல ரெண்டு மீன் காய்ஸ், அவ்வளவு மீன் குடிச்சிருக்கான்னு காமிங்க. பை 160 ரூபா பாப்பர்ல ரெண்டு மீன் ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எண்ணூர் தாலுக்குப்பம் தான். அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வேறு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ரெயின் கோட் போட்டு நிற்கிறாரு. சரியான மழை, ஸோ அதனால் ஒதுங்கி நிற்கிறோம். டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு சரி உள்ளே போயிட்டு நம்ம போட் ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. மழைனால நாங்கள் அப்படியே ஓரமாக நிற்கிறோம், நானு அஜ்வல், அதுக்கப்புறமா நம்ம தாரிக் போய். ஸோ மூணு பேர் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு இன்றைக்கி வந்து தண்ணி நல்லா இருந்துச்சு, விண்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்த பிறகு தான் மழை ஸ்டார்ட் ஆனால நாங்கள் ஓரமாக நிற்கிறோம். ஸோ மேபி மழை நின்றுச்சுன்னா நம்ம உள்ளே போயிட்டு போட் ஃபிஷிங் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம எவ்வளோ மீன் பிடிப்போம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு செஸ் மண்ட்டு ரொம்ப கஷ்டம், ஏன்னா மழை இருந்தால் வீடியோ எடுக்க முடியாது, சாஃப்ட்வேர் கேஷ் தான் காட்ட முடியும். ஸோ இன்ஷால்லாம் எனக்கு தெரிஞ்சது மழை நின்றோன்னு நினைக்கிறேன். ஸோ மழை நின்றுச்சுன்னா நம்ம உள்ளே போயிட்டு நம்ம செஸ் மண்ட்டில் மீன் ஸ்ட்ரைக் ஆகிற வீடியோஸ் நம்ம காமிக்கலாம். ஸோ வாங்க நம்ம மழை நின்று பிறகு உள்ளே போகலாம். காய்ஸ் வந்துட்டோம், பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ போட்டுக்காரோ ஃபோன் பண்ணியிருக்கேன், வரேன்னாரு, வெடிஞ்சிருச்சு. ஸோ மழை வரதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் சென்னைக்கு மீன் பிடிக்க வந்தோம், பட் மழையில் வந்து மாட்டிகிட்டுக்கோம். சரி பார்ப்போம், உள்ளே போயிட்டு பார்ப்போம் டேக்கல்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு. ஸோ ரெயின் கோட் இருக்கு, ஃபிஷிங் பண்ணி போய் பார்த்துருப்பேன். ஒரு பாப்பர்ல ரெண்டு மீன் காய்ஸ், வர லெவல். ஆக்சுவலி மழைனால வந்து என்னால போட முடியல. ஸோ அதனால வீடியோ ஸ்ட்ரைக் ஆகிற வீடியோ காமிக்க முடியல. ஆறு மீன் பிடிச்சிருக்கான்னு காமிங்க பை, காணிங்க பை பாரு. ஆக்சுவலி அங்கே வந்து நம்ம வந்து ஆறு மீன் கிட்ட பிடிச்சிட்டோம். ஃபுல் மீன் வந்து உங்களை லாஸ்ட்ல காமிக்கிறேன். 160 ரூபா பாப்பர்ல ரெண்டு மீன், வர லெவல். என்னோட ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்களே ரெண்டு மீன். ஸோ பார்ப்போம், மழை பெஞ்சிருக்கனால நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இன்னும் எவ்வளோ மீன் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு. போய் போட்டோ 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 காய்ஸ், இன்றைக்கி மழை பெஞ்சதுனால வந்து ஸ்ட்ரைக் ஆன வீடியோஸ் காமிக்க முடியல. ஸோ இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாஃப்ட் லூர் அண்ட் வந்து பாப்பரில் அடித்த மீன். ஸ்ட்ரைக் ஆகிற வீடியோஸ் மட்டும் காமிச்சிருந்தேன்னா இன்றைக்கி பிடிச்ச மீனோட அதிகமாக எங்களுக்கு போன மீன் தான் அதிகம். சென்னையில் மோஸ்ட்லி அவ்வளோ நாங்கள் விட மாட்டோம் மீன். இந்த வாட்டி இன்றைக்கி நிறைய மீன் போயிடுச்சு. பேபியே செஸ்ட் மவுண்ட் இருந்திருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட தூரல் போட்டுன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல, ஏன்னா ஃபோன் நான் ஃபோனில் எடுக்கிறதுனால ஃபோன் கெட்டு போயிருந்தோம்னு நான் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து மொத்தம் 7 மீன் பிடிச்சிருக்கோம். 7 மீனில் வந்து 5 மீன் வந்து பாப்பரில், 5 மீன் பாப்பர், 2 மீன் சாஃப்ட்வேரில் பிடிச்சிருக்கோம். ஸோ அஜ்மல் அப்படியே கிட்ட கடைக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. காய்ஸ் தெரியுதா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு? காய்ஸ் தெரியுதா இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். எல்லாமே நல்ல சைஸு, டீசென்ட் சைஸு, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு 2.5 கிலோ 3 கிலோ அந்த சைஸ் தான் எல்லா மீனுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 மீன் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 15 கிலோ இருக்கும். இன்றைக்கி வந்து அஜ்மல், அப்புறமா நம்ம முகமது தாரிக் பாய், அவரோட மருமகன் அவர் பேர் அஜ்மல். இன்றைக்கி ரெண்டு அஜ்மல் வந்திருக்காங்க. சார் நம்ம குமாரண்ணா, குமாரண்ணா கூட இன்றைக்கி வந்தோம். ஸோ குமாரண்ணா இன்றைக்கி எத்தனை மீன் போயிடுச்சு நம்மளுக்கு? 7 மீன் போயிடுச்சா? அதுவும் நல்ல சைஸ் 2 மீன் போயிடுச்சு எங்களுக்கு. காய்ஸ் இன்றைக்கி வந்து நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். மேபி இந்த மீன் ஸ்ட்ரைக் ஆகிற வீடியோஸ்லாம் காமிச்சிருந்தேன்னா உங்கள் கூட நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் என்னன்னா இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் ஆகிற வீடியோஸ் காமிக்க மாட்டேன். இன்றைக்கி வெறிய சரியான பங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பரில். ஸோ என்னோட ஃபிஷிங் ஜெனரியில் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு பாப்பரில் 2 மீன் அடிச்சிருக்கேன். நான் பார்த்துருக்கேன், சில வீடியோஸ் பார்த்துருக்கேன், லைவாக கூட பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரே பாப்பரில் 2 மீன் பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார்னா ஒரே பாப்பரில் 2 மீன் பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒரே பாப்பரில் 2 மீன் பிடிச்சது. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல சைஸ், அபோவ் வந்து 3 கேஜி இருக்கும். ஸோ நல்ல சைஸ், சூப்பராக இருந்துச்சு.
ஸோ எதில் பிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா சைனா பாப்பரில் தான் 160 ரூபா இந்த பாப்பரு. ஸோ இந்த பாப்பரில் தான் பிடிச்சிருக்கேன். அண்ட் வந்து ஹூக்கை மாற்றிட்டேன் நான், அதில் வர ஹூக்கை வந்து எடுத்துட்டு மஸ்டர்ட் ஹூக்காக மாற்றிட்டேன். நல்லா இருந்துச்சு. டெபன் ரீல் 5000 சீரீஸ் பிரைட் மெகாபி. ஸோ இன்றைக்கி நோய்பி லெஜெண்ட் 6 9 ஃபீட் ராடு. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா போயிடுச்சு ட்ரிப்பு. எல்லாமே மீன் பிடிச்சோம். இன்றைக்கி நிறைய மீன் மிஸ் ஆனது தான் ரொம்ப மொத்தமாக போயிடுச்சு. நிறைய ஸ்ட்ரைக்லாம் கிடச்சிது. அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவாக இருந்தோம்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இன்றைக்கி மழைனால நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ கூட மழை தான் பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட மணி 9:00 ஆயிடுச்சு. இப்போ தாங்க மழை பெஞ்சிருக்கு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து சென்னை வந்தால் நல்லா ஒரு ஸ்ட்ரைக் வர வீடியோஸோட நல்ல சம்பவத்தில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி.